வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன எபிசோடில் வந்து இவருக்கு இவர் தந்தை யார் அப்படின்றத கேள்வி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவருக்கு தாய் யார். இப்போ ஒரு நபருடைய பேர் நம்ம சொல்ல போகிறோம், அந்த நபருடைய அம்மா யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 10 பேர் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை போகலாமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சாலமோன் ராஜாவினுடைய அம்மா யார், சாலமோன் ராஜாவினுடைய தாய் யார். சாலமோன் ராஜாவினுடைய தந்தை நம்மளுக்கு தெரியும், தாவீது அரசன். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது சாலமோன் ராஜாவினுடைய தாய் யார். அடுத்த கேள்வி, யோவான் ஸ்நானன், அதாவது திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறோம், யோவான் ஸ்நானனுடைய தாய் யார். யோவான் ஸ்நானனுடைய தந்தை வந்து சகரியா. ஸோ அவருடைய தாய் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது சாமுவேல் தீர்க்கதரிசி நம்மளுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் வர்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா எலிமலேக்கு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அவருடைய தாய், சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாய் யார். அடுத்த கேள்வி, ஈசாக்கு நம்மளுக்கு தெரியும், முற்பிதாக்கல்ல வராரு. ஸோ ஆபிரகாமுடைய சன் வந்து ஈசாக்கு, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஈசாக்கினுடைய தாய் யார், ஈசாக்கினுடைய அப்பா வந்து ஆபிரகாம், ஈசாக்கினுடைய அம்மா யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏசாவினுடைய தாய் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, காயினுடைய சகோதரன் நம்மளுக்கு தெரியும், ஆபேல். ஸோ காயினுடைய தாய் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், காயினுடைய அம்மா யார். அடுத்த கேள்வி, ரெண்டு பிரதர்ஸ் நான் சொல்கிறேங்க, அவங்க ரெண்டு பிரதர்ஸ்க்கு வந்து ஒரே அம்மா தான், அவங்க யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். யோசேப்பு மற்றும் பென்யமின், அதாவது 12 கோத்திர பிதாக்கள் வராங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான் வந்து யோசேப்பு பென்யமின். அந்த யோசேப்பு பென்யமினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு. அதாவது யோசேப்பு பென்யமினுடைய அம்மா யாருன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே தாய், இருவரும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள். யார், யோசேப்பு, அவனுடைய தம்பி பென்யமின். ஸோ இவர்களுடைய அம்மா யார் கண்டுபிடிக்கணும். அடுத்த கேள்வி, ரூபன், நம்ம 12 கோத்திர பிதாக்களில் ஃபஸ்ட்டு வரவர் பார்த்தீங்கன்னா ரூபன். ஸோ ரூபன் அவருடைய தந்தை நம்மளுக்கு தெரியும், யாக்கோபு இஸ்ரவேல் அப்படி சொல்கிறோம். அதாவது ரூபனுடைய தாய் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, 10வது கேள்வி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரதர்ஸ் நான் சொல்ல போகிறேன், ஒருத்தர் பேர் வந்து தான், இன்னொருத்தர் பேர் வந்து நப்தலி. இவங்க வந்து நம்மளுக்கு அந்த 12 கோத்திர பிதாக்களில் வரவங்க. தானும் நப்தலியும் பார்த்தீங்கன்னா ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய பிள்ளைகளாக பிறகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் யார் தந்தைனா, தாய் தானுக்கும் நப்தலிக்கும் யாக்கோபு வந்து தந்தை. தாய் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதற்குரிய கேள்விக்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்புங்க. லாஸ்ட் வீக் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மெம்பர்ஸ் நீங்கள் மிகச்சரியான ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறீங்க. ஸோ வேதத்திலே வளர்வதற்கு இந்த ஒரு கேள்விகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னும் சில கேள்விகளோடு வேறொரு தலைப்புகளிலே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.